ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் டியான் பிரான் அப்படின்ற பிரிட்ஜை பார்க்க போகிறோம். இது ஸ்வீடனில் ஸ்வீடன் பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குது, அதுவும் ஸ்வீடன் கூட சேர்ந்தது தான். அந்த ஐலாண்டை கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜு தான் டியான் பிரிட்ஜ். இது வந்து 1981 ஆப்ரேஷன்ஸ் வந்தது. இதோட லென்த் அப்ராக்சிமேட்லி 650 meters அண்ட் வாட்டர் லெவல்லேருந்து 45 meters அபவ் இருக்குது, மேபி 150 feet இருக்கும். இப்போ இந்த பிரிட்ஜுக்கு வந்து பின்னால் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. 1960s இருந்து ஆர்ச் பிரிட்ஜ் ஒன்று இருந்தது, அது அல்மா பிரவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1960s ஓப்பன் பண்ணப்போ இதுதான் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பிரிட்ஜஸ் இன் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் 1980s 18th January என்னாச்சுன்னா, ஒரு பல்க் கேரியர் வந்து எம்எஸ் ஸ்டார் கிளிப்பர் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து இதை மோதி அந்த பழைய பிரிட்ஜ் உடஞ்சிடுச்சு. அது உடஞ்சதுனால என்னாச்சுன்னா, இப்போ இந்த புதுசாக கட்டியிருக்க இந்த டியான் பிரிட்ஜ் 1981 ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து 1 இயரில் ரெக்கார்ட் டைமில் கட்டின பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை தான் இப்போது நம்ம பார்த்துட்டு. January 1980 ஒரு சரக்கு கப்பல் இந்த பிரிட்ஜை மோதி இந்த பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, ஸ்வீடனுக்கும் அந்த ஐலாண்டுக்கும் கனெக்டிவிட்டி இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால ஷார்ட் டைமில் ஒரு பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னு கட்டினா தான் இந்த டியான் பிரவுன் அப்படின்ற பிரிட்ஜ். இது வந்து ரெக்கார்ட் டைம், ஐ மீன் 1 இயரில் வந்து இது கட்டி முடிச்சிட்டாங்க. அப்புறம் 1981 இந்த பிரிட்ஜ் வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்துச்சு.